யாவரும் நலம், யாவரும் நலம், யாவரும் நலம். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் யாவரும் நலம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி என்று சொல்லுவாங்க. இன்றைய யாவரும் நலம் நிகழ்ச்சியில் நாம் சுகப்பிரசவம் குறித்து தான் பல தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த தலைப்பையொட்டிய பல விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள மகப்பேறு நிபுணர் டாக்டர் சிவதேவி கருணாகரன் இங்கே இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சரஸ்வதி. சரிங்க டாக்டர், இந்த சுகப்பிரசவம் என்றால் என்ன என்பது குறித்து தான் இன்றைக்கு மிகவும் ஆழமாக பேச போறோம். அதற்கு முன்பாக சுகப்பிரசவம் என்றால் என்ன? சுகப்பிரசவம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஏற்படும் உடலியல் முறையின் ஒரு பகுதி தான். எப்படி வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்து அது வந்து வளர்ந்து ஒரு சிறுமியாகி மறுபடியும் வளர்ந்து ஒரு முதுமை அடையும் போது இடைப்பட்ட காலத்துல வர்றதுதான் கர்ப்பமாகறதும் பிரசவம் அடையறதும். இது வந்து ஒரு நோயோ எதுவுமோ கிடையாது, இது டோட்டலி ஒரு பிசியலாஜிக்கல் ப்ராசஸ். இன்னைக்கு வந்து வளர்ந்து வர மருத்துவ முன்னேற்றத்தினால சில சமயங்கள்ல சில காரணங்களுக்காக அறுவை சிகிச்சை வந்து செய்யப்படுது. ஆனா இதுவே வந்து சிறந்த முறை, ஆபத்தில்லாத முறை, சுலபமான முறை அப்படின்னு சில பேர் வந்து நினைத்து கொண்டு சில காரணங்களுக்காக சுகப்பிரசவத்தை தவிர்த்து அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுக்கிறார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா இதனால வலி இல்லாம சுலபமா பெற்றெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நேரத்துல இந்த நாள்ல வேணும் அப்படின்னு தேதியை குறித்து அதுக்காக வந்து அறுவை சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தா அறுவை சிகிச்சையோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா வளர்ந்துகிட்டு வருது. இயற்கையா நடக்க வேண்டிய சுகப்பிரசவத்தை வேற திசையில போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து இது மாதிரி பேசுற ஒரு தருணமே ஏற்பட்டு இருக்குது. இப்ப நாம பார்த்தோம் சுகப்பிரசவம் அப்படின்னு எடுக்கும் போது இது வந்து இயற்கையா நம்ம உடல்ல அதுவே வந்து ஒரு 10 மாதம் ஆனதற்கு அப்புறம் நம்ம உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சுகப்பிரசவம் நடக்குது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மருத்துவமனையில நம்ம செய்யறோம், 1 அல்லது 2 நாட்களோ நாங்க மருத்துவமனையில தங்கலாம். இது இயற்கையா நடக்கிறதுனால சுலபமாக நம்மளுடைய உடம்பு வந்து இதை ஏற்றுக்குது. இதே பாத்தீங்கன்னா அவங்க வந்து மருத்துவமனையில இருந்து வெளியானதுக்கு அப்புறம் 2-3 நாட்களிலேயே அவங்களுடைய சில சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவங்களாலேயே செய்யக்கூடிய நிலைமை உருவாக்குகிறது. இதே இது அறுவை சிகிச்சை போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கவர் ஆகிற டைம், அவங்க குணமடைகிற காலம் வந்து கண்டிப்பா சுகப்பிரசவத்தோட அதிகமாக தான் இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து இரத்த கசிவு, சில உள் உறுப்புகளுக்கு ஏற்படக்கூடிய சில ஆபத்துகள் இதெல்லாமும் நம்ம வந்து எதிர்நோக்கிற கட்டம் இருக்குது அறுவை சிகிச்சையில. சரிங்க டாக்டர், இந்த கர்ப்பம் தரிப்பது மற்றும் அந்த சுகப்பிரசவம் என்பது வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்வுன்னு சொல்லி இருந்தீங்க. இப்போ நாம தொடர்ந்து இந்த சுகப்பிரசவம் வந்து நடக்காமல் இருப்பதற்கு காரணங்கள் இருக்கின்றியா? ஏதோ ஒரு காரணத்தினால சுகப்பிரசவம் ஏற்படாமல் அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட கர்ப்பிணியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. எந்த எந்த காரணங்கள் வந்து அறுவை சிகிச்சைக்கு இட்டு செல்கின்றது? இப்ப பாத்தீங்கன்னா சில பெண்கள் வந்து அவங்களுடைய உயரத்திற்கும் அவங்களுடைய உடல் வாகிற்கும் மீறி அந்த குழந்தையோட இடை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் எதிர்பார்த்தால் அந்த கட்டத்துல வந்து இதனால சில பின் விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சைக்கு வந்து அவங்களை போக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரீச் பிரசன்டேஷன், குழந்தை வந்து தலை கீழ இல்லாம இடுப்பு பகுதி கீழே இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து டிரான்ஸ்வர்ஸ் லை அப்படின்னு சொல்லுவாங்க, தலை வந்து குறுக்காக இருக்கும். அப்புறம் சில நேரத்துல வந்து ஒப்ளிக் லை அப்படின்னு சொல்லுவாங்க, தலை கொஞ்சம் மேலவும் இடது அல்லது வலது பக்கம் தலை மேலாக இருக்கும் போதும் இது வந்து சுகப்பிரசவத்திற்கு இடையூறா இருக்கும். அப்ப வந்து நம்ம தவிர்த்துட்டு அறுவை சிகிச்சை முறைக்கு வந்து கண்டிப்பா போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து நஞ்சு கொடி வந்து கீழே இருக்கும், குழந்தை வெளிவர பகுதியை மறைத்து கொண்டு அது இருக்கும் போது பிரசவ வலி வந்த உடனேவே சில நேரத்துல வந்து ரத்த கசிவு இருக்கும், அதுவும் நம்ம எதிர்பாராத அளவுக்கு அதிகமான ரத்த கசிவு இருக்கும். இது வந்து குழந்தை தாய் ரெண்டு பேர்த்தோட உயிருக்குமே சில நேரத்துல ஆபத்து ஏற்படும். இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து சுகப்பிரசவ முறையில செய்ய முடியாது, இதுக்கு அறுவை சிகிச்சை தான் கண்டிப்பா செய்ய வேணும். அப்புறம் சில கண்டிஷன் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இருதய நோயோ இல்ல கட்டுப்பாடு இல்லாத இனிப்பு நீரோ ரத்த கொதிப்போ இல்ல வேற மருத்துவ காரணங்கள்னாலேயோ மருத்துவர் வந்து அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை முறையை வந்து போக சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில தொற்று நோய்கள், சில நேரத்தில் பாத்தீங்கன்னா HIV, ஹெர்பஸ் இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும்போது சுகப்பிரசவம் பண்ணும்போது குழந்தைக்கு இதனுடைய பரவல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்களும் வந்து அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொரு கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஃபீட்டல் காம்ப்ரமைஸ், இப்போ ஒரு 36 வாரம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து 36 வாரத்திற்கான வளர்ச்சி இருந்திருக்காது, ஆனா
இது வந்து கண்டிப்பா சுகப்பிரசவத்துக்கு போனா அழுத்தம் காரணமா அது வந்து மூச்சுத்திணறல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்கிறனால கண்டிப்பா அந்த குழந்தையும் முன்கூட்டியே வந்து நாம யூகிச்சு அறுவை சிகிச்சைக்கு வந்து தயார்படுத்தியிருப்போம். இது இல்லாமல் இன்னமும் பார்த்தோம்னா அவங்க வந்து சுகப்பிரசவத்துக்கு தேர்ந்தெடுத்து அவங்க போய்கிட்டு இருப்பாங்க, அந்த கட்டத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மூச்சுத்திணறல் இருக்கும், இல்லது இப்ப குறிப்பிட்ட காலத்துல வந்து அவங்க வந்து போக வேண்டிய அளவுக்கு தலைக்கீழ் இறங்காமல் இருக்குது அப்படிங்கிற கட்டத்திலயும் வந்து இது வந்து சுகப்பிரசவத்தினால முடியாது அப்படின்ட்டு அறுவை சிகிச்சை முறையையும் அந்த இடத்துல வலியுறுத்துவாங்க. சரிங்க டாக்டர், இது வரைக்கும் மகப்பேறுவின் போது எந்தெந்த காரணங்களால் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படுவாங்க என்பது குறித்து மிகவும் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள் வந்து அந்த பிரசவம் என்பது வீட்டிலேயே நடக்கும். அண்மையில கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து வாகனத்திலேயே அவங்களுடைய குழந்தைய பெற்றெடுத்தது வந்து சமூக வலைதளங்கள்ல மிகவும் பரவலாக பகிரப்பட்டது. இந்த தருணத்துல உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த சுக பிரசவம் என்பது மருத்துவமனையில் தான் நடக்கணுமா அல்லது வீட்டிலேயே நடக்கலாமா? கண்டிப்பாக மருத்துவமனையில் இருக்கிறது மிக உகந்த சூழ்நிலை. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வீட்லயே நிறைய பிரசவங்கள் நடந்திருக்குது. ஆனா அந்த காலத்துல அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய தாய் குழந்தை இரண்டு பேர்த்துக்குமான இழப்பும் நிறைய இருந்திருக்கு. இன்னைக்கு வளர்ந்து வந்த மருத்துவ வளர்ச்சியில பாத்தீங்கன்னா சில மருத்துவமனைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சூழ்நிலையை கூட உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறாங்க. கணவன் கூடவே இருக்கிறாங்க, நீங்க வந்து மன அழுத்தம் இல்லாம பயம் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிங்கறக்காக நல்ல இசையை கூட உங்களுக்கு வந்து அமைதியான இசையை கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து மருத்துவரோட கண்காணிப்புல இருக்கும் போது தேவைப்பட்டால் மருத்துவரோட உதவியோட அறுவை சிகிச்சைக்கு போற மாதிரி ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் நீங்க அந்த மாதிரி போலாம். அது இல்லாமலேயே சுகப்பிரசவத்திலேயே சில இடத்தில் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளை எளிதில் தவிர்த்து தாயும் சேயும் பிரச்சனை இல்லாமல் சுகப்பிரசவம் அடையலாம். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, சுகப்பிரசவம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு சினிமாலாம் வர மாதிரி கையை தூக்கி கட்டளை புடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அழுது புரண்டு அப்படியே நம்மளால அத்தனை இருக்கிற சக்தியும் இழந்து சோர்வடைஞ்சு உண்மையாலுமே குழந்தைய வெளியாக்க வேண்டிய நேரத்துல அதுக்கான திறனே இல்லாம நம்ம சோர்ந்தடைஞ்சிடறோம். இப்படி எல்லாம் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மனிதர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவங்க தான். மித்த பாலூட்டி இனத்தை சேர்ந்த மிருகங்கள் அமைதியாகவும் கவனத்தோடும் அவங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது நம்ம ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செய்யணும், இதையே வந்து ரொம்ப அமைதியாகவும் இயல்பாகவுமே நம்ம வந்து எடுக்க முடியும். இதுக்கு பேரு ஒரு ஜென்டில் நேச்சுரல் பர்த் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து ரொம்ப கண்டிப்பா நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரசவத்தின் போது ஒரு பெண் அந்த பிரசவத்தை எப்படி எதிர்கொள்ளணும் என்பது குறித்து மிகவும் தெளிவா சொன்னீங்க. இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களில் யாராவது கர்ப்பிணிகள் இருந்தாக்கா கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாம் அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரிங்க டாக்டர், இப்போ வந்து பிரசவத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் வகையில தம்பதியர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளணும் இது குறித்து சொல்லுங்க. முதல் முதல்ல கர்ப்பம் தரித்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் மருத்துவமனைக்கு வரும்போது அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மாதிரி சில பேர் வந்து ரொம்ப சோர்வா இருப்பாங்க, நிறைய வாந்தி எடுக்கும், பசி இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து கர்ப்பம் அடையும் போது என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறதுல ஆரம்பித்து ஒவ்வொரு கட்டத்திலயும் குழந்தை வளர்ச்சி அடைகிற விஷயங்களை அவங்களுக்கு தெளிவுபடுத்தி நல்ல விவாதங்களும் செய்து ஒவ்வொரு முறை வரும்போதும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கண்டிப்பா வரணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வரும்போது கர்ப்பம் எப்படி வளர்ச்சி அடைய இது பிரசவம் எப்படி ஏற்படுது, அப்ப வலி வரும்போது அவங்க வந்து அதை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கறது எல்லாம் ரொம்ப தெளிவா நம்ம மருத்துவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இதுக்குன்னு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சில வகுப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசவம் சரியும் அறையை கூட முன்கூட்டியே அவங்க போய் பார்த்து அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அப்படிங்கறதுல வந்து மன ரீதியாவும் அவங்க வந்து அவங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறை அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு வரும்போதும் அவங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையும் நல்லா தெளிவாக கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள், இதுல இன்னும் மிக முக்கியமா இருக்க வேண்டியது உடற்பயிற்சி. எப்ப ஆரம்பிக்கணும், எவ்வளவு செய்யணும், என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு வந்து சுகப்பிரசவம் சுலபமாக நடக்கும் அப்படிங்கறதையும் மருத்துவர்கள் அவங்களுக்கு அறிவுறுத்துவாங்க. பெண்கள்னாலே அவங்க கர்ப்பமாக இருக்கும் போது, அதுவும் குறிப்பாக முதல் பிரசவம்னு வரும்போது, அவங்க கண்டிப்பா இதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி மற்ற அவங்களுடைய நண்பர்களோ இல்ல மற்ற உறவினர்கள் உள்ள பெண்களிடம் வந்து கருத்துக்கள் கேட்டு அதை தங்களுடைய மனதில் பதிய வச்சிருவாங்க. இப்ப பொதுவாகவே சுகப்பிரசவம்
என்று வரும்போது எந்த மாதிரியான தவறான கருத்துக்கள் வந்து நிலவுகின்றது, இது பற்றி சொல்லுங்க. சரஸ்வதி, நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெரிய சவால் வந்து மருத்துவர்களுக்கு இன்னைக்கு காலகட்டத்துல அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். தங்களுக்கு வீட்டுல தங்க சொந்தத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், இல்ல தங்களுடைய நண்பர்கள் வேலை செய்யற இடத்துலயோ இல்ல ஒரு நண்பர்களுக்கோ பிரசவத்தினால ஒரு எதிர்பாராத ஒரு விபத்தோ இல்ல ஒரு பின்விளைவோ ஏதோ ஒன்னு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இது வந்து தங்களுக்கும் இப்படித்தான் ஏற்படும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஒரு பிரசவத்திற்கும் அவங்களுக்கே ஏற்படுற மற்ற பிரசவத்திற்குமே நிறைய மாற்றங்களும் வித்தியாசங்களும் இருக்கும் அப்படிங்கிற கட்டத்துல அவங்க வந்து தங்களைய மற்றவர்களோட கண்டிப்பா ஒப்பிடக்கூடாது. இது கண்டிப்பா அவங்க வந்து மனசுல வைத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த இதே விஷயத்துல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இணையதளம். இணையதளத்துல வந்து எவ்வளவோ நம்மளுக்கு வந்து நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற கட்டத்துல சில பேர் வந்து இணையதளத்துல மட்டுமே அந்த குழந்தைய வந்து ஒவ்வொரு வளர்ச்சியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்கு வந்து ப்ராப்பர் மெடிக்கல் லிங்க் அதை வந்து பரிசோதனை போதே மருத்துவர்கள் கிட்ட கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம், மருத்துவர்களும் அதை வந்து கொடுப்பாங்க. அதை தாண்டி சில கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறும் இடத்திற்கு பார்த்து அதனால வர கருத்துக்களை எடுத்து பெரிய குழப்பத்திற்கு ஆளாகிறார்கள். இது ரெண்டையும் கண்டிப்பா மனசுல வச்சு அவங்க வந்து தவிர்க்கணும். மருத்துவர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை எப்ப வேணா கேட்டு நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த முறையில நீங்க போறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசவம் அப்படிங்கும் போதே கண்டிப்பா அதுல வலி இருக்கும். இதனாலதான் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில இருந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொன்னையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அந்த வலி வரும்போது அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுப்போம். வலி வரும்போது கத்துறதுங்கிறத தாண்டி வலி வரும்போது அவங்க எப்படி வந்து மருத்துவருடைய அறிவுரைக்கு ஒத்துழை கொடுத்தால் அவங்க கண்டிப்பா சுலபமாக சுகப்பிரசவம் செய்ய முடியும். சரிங்க டாக்டர், நீங்க சொன்னதிலேயே என்ன மிகவும் கவர்ந்த விஷயம் என்னன்னா ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் முதல் பிரசவத்திற்கும் இரண்டாவது பிரசவத்திற்குமே மிகப்பெரிய மாறுதல்கள் இருக்கும்போது அவங்க வந்து மற்றவர்களோடு தங்களை ஒப்பிடவே கூடாது, எனக்கு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா என்று யோசிக்கவே கூடாது. மருத்துவரிடமிருந்து முறையான தகுந்த தெளிவான ஆலோசனைகள் பெற்று அதன்படி நடந்தாலே போதுமானது என்று சொல்லி இருந்தீங்க. இதையடுத்து இந்த சுகப்பிரசவம் ஆவதற்கு கர்ப்ப காலத்தில் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் இருக்கின்றதா? இருந்தா அதை பற்றி சொல்லுங்க. உணவு அப்படின்ட்டு மட்டும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அதுல நிறைய இருக்கு. ஒவ்வொன்னையும் நம்ம தனித்தனியா எடுத்து ஏன் இதை சாப்பிடலாம் ஏன் இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய சொல்லலாம். நம்ம முக்கியமா வேணுங்கிறது பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கறது வந்து ஒரு சீரான உணவு. இது பாத்தீங்கன்னா ஒரு தட்டெடுத்து அதுல வந்து நாலு பகுதியா எடுத்தீங்கன்னா ஒரு பகுதியில சாதமோ இல்ல கார்போஹைட்ரேட் உணவு அந்த இடத்துல வெத்துட்டு இன்னொரு கால் பகுதியில புரத சத்து நிறைந்த சாப்பாடு, நீங்க முட்டையோ கோழி மீன் மற்ற இறைச்சி அந்த மாதிரி இல்ல நீங்க பருப்பு வகைராக்கள் இதையும் நீங்கள் அதுல எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற இந்த இரண்டு பகுதியில் நிறைய காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். காய்கறி அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய பச்சை கீரைகளை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா குழந்தை வளர்ச்சி ஒவ்வொரு மாசமும் அடையும் போது நிறையான இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் தேவைப்படுகிறது. இரும்பு சத்து அப்படிங்கும் போது நீங்க வந்து நிறைய முருங்கைக்கீரை, இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு, முடிஞ்ச முடிக்க ஒரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க இதை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் நிறைய சாப்பிட்டுட்டு மித்த நாள் குறைச்சு சாப்பிடுறதுங்கிறது இந்த கான்செப்ட் கிடையாது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கணும் அப்படிங்கறது தான் இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இரும்பு சத்து குறைவா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து பேர்ச்சம் பழம் நிறைய சாப்பிடலாம். எல்லா பருப்பு வகைராக்கள் தானிய வகைராக்கள் பல்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம். அது போக பால் தயிர் கண்டிப்பாக நீங்க சேர்த்த வேண்டும் சுண்ணாம்பு சத்துக்காக. அடுத்தது வந்து நீங்க இன்னொன்னு எடுக்க வேண்டியது என்னன்னா ஸ்மால் ஃப்ரீக்வென்ட் மீல்ஸ், கொஞ்சமா ஆனா அடிக்கடி சாப்பிடணும். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாமிட் நிறைய இருக்கும், அந்த காலத்துல வந்துட்டு நீங்க வயிறு நிறைய உணவு உட்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமா உங்களுக்கு வந்து வாந்தி எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். 7-8 மாதங்கள் ஆகும்போது கர்ப்பம் பெருசாக வளர வளர குழந்தை பெருசாக வளர வளர உங்களுடைய வயிறு பகுதி சீக்கிரமாக நிறைவு பெற்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். இதனால நீங்க வந்து கொஞ்சமாவும் அடிக்கடியும் சாப்பிடுற பழக்கத்தை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும். இன்னொன்னு என்னன்னா இரவு தூங்குவதற்கு முன் கண்டிப்பாக 2 மணி நேரம் முன்னாடி நீங்க உங்க சாப்பாடை உட்கொண்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இரவுல உங்களுடைய தூக்கம் தடைபடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் முடிந்த அளவில் சத்தான புதிதாக சமைத்த உணவை உட்கொள்வது ரொம்ப அவசியம். இன்னைக்கு காலத்துல கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒண்ணு துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட். 3 வாரத்திலிருந்து 3 மாதம் முறை குழந்தையோட
கரு உருவாகிறது. அந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸும் அதுல வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கட்டத்துல முடிந்த வரை நம்மளால் தவிர்க்க முடிந்த தேவையற்ற விளையூர்களை நம்ம தவிர்த்து கொள்வது மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு சில சப்ளிமெண்ட்ஸ் சத்து மாத்திரைகளை பரிந்துரைப்பார்கள். இது வந்து கர்ப்ப காலத்திலும் சரி, பிரசவத்திற்கும் சரி, அதை தாண்டி தாய்ப்பால் கொடுக்கும் அந்த காலத்திற்கும் உங்களை தயார் செய்ய அதையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, கர்ப்பிணி பெண்கள் சத்தான ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளும் அதே வேளையில குறைந்த அளவில் அடிக்கடி உணவை உட்கொள்வது அவங்களுக்கு மிகவும் சிறப்புன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நாம நேயர்களின் கேள்வியை பார்க்க போறோம். வேணி ராஜா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, சில தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. தம்பதியினர் மருத்துவ பரிசோதனையின் மூலம் ஆரோக்கியமாக இருப்பதாக கூறினாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஏன் இந்த நிலை? என்னுடைய சில நண்பர்களும் சில உறவினர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனதளவில் மிகவும் வேதனை அடைந்துள்ளார்கள் எனும் கேள்வியை முன்வைச்சிருக்காங்க. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வேணிராஜா? உங்களுக்கான பதில் இது, கர்ப்பம் தரிப்பதற்கு தாமதமாகுது அப்படிங்கிற கட்டத்துல அவங்களுடைய வயதிலிருந்து அவங்களுடைய மருத்துவ பரிசோதனை எல்லாத்தையுமே நாங்க வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். பொதுவா பாத்தீங்கன்னா ஆண் சம்பந்தப்பட்ட காரணத்தினால் 30 விழுக்காடும், பெண் சம்பந்தப்பட்ட காரணத்தினால் மற்றொரு 30 விழுக்காடும் கர்ப்பம் தரிப்பதற்கு தாமதமாகிறது. இதில் இரண்டு பேருக்குமே இருக்கும் சில பிரச்சனைகள் வந்து 15 விழுக்காடு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் ஒரு 15 விழுக்காடு அன்எக்ஸ்பிளைன்ட் ரீசன்ஸ், அதனால வந்து கர்ப்பம் தரிப்பதற்கும் தாமதமாகிறது. இதனால வந்துட்டு அவங்க அவங்களுடைய மருத்துவ பரிசோதனையை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இதுக்குன்னு இருக்கிற நிபுணர்களை பார்த்தா அவங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, அடுத்ததாக கார்த்தியாயினி சின்னசாமியும் ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சுகப்பிரசவம் ஆவதற்கு எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை நான் கடைபிடிக்க வேண்டும்? கர்ப்பம் அடைந்து எத்தனையாவது வாரத்தில் இருந்து அவற்றை நான் பின்பற்றணும்? இப்போது நான 32 வாரம் கர்ப்பமாக இருக்கிறேன். எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னா நான் கடைபிடிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுகப்பிரசவம் அப்படிங்கறது வந்து இயற்கையா நடக்கிற ஒரு முறைதான். இதுல நாம கூட கொஞ்சம் உடற்பயிற்சி இந்த மாதிரி சில விஷயங்களை சேர்த்து கொண்டால் இன்னும் கொஞ்சம் சுலபமாக செய்யலாம் அப்படிங்கறது தானோ வழிய, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக சுகப்பிரசவம் செய்யலாம். ஆனால் மருத்துவர்கள் பரிசோதித்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லினால் நீங்கள் கண்டிப்பாக சுகப்பிரசவம் செய்ய முடியும். 32 வாரம் அப்படிங்கறது வந்து இன்னும் தாமதம் கிடையாது. கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் சுலபமா உங்களால சுகப்பிரசவம் செய்ய முடியும். சரிங்க டாக்டர், இப்ப நம்ம நிகழ்ச்சியின் விளிம்பில் இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இப்போது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் சொல்லும் ஆலோசனை என்ன? சுகப்பிரசவம் அப்படிங்கறது வந்து கர்ப்பம் தரிப்பதிலிருந்து சுகப்பிரசவம் ஆவது வரை இது ஒரு ரொம்ப இயற்கையான ஒரு சந்தோஷமான விஷயம். அனைத்து கர்ப்பிணி பெண்களும் உங்களுக்கு உங்களுடைய கர்ப்பத்தை சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள். கர்ப்பம் தரிப்பதிலிருந்து பிரசவம் ஏற்படும் வரை இது ஒரு இயற்கை முறை அப்படிங்கறதுனால நீங்க எந்த கவலையும் இல்லாம நார்மலா உங்களுடைய லைஃபை லீட் பண்ணிக்கிட்டே போலாம். இதுக்காக நீங்க எந்த பெரிய மாற்றங்களும் இருக்க வேண்டாம். சில சத்தான உணவு வகைகள், சில உடற்பயிற்சிகள், கவனமான மருத்துவ பரிசோதனை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து போதுமானது. கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், மற்றவர்களுடைய கதையை கேட்டு உங்களோடு ஒப்பிட்டு உங்களையே அனாவசியமாக கவலைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பிரசவத்திற்கு போற பொண்ணை பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மறுவாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்த மருத்துவ வளர்ச்சிக்கும் இன்னைக்கு இருந்திருக்கிற ஏற்பட்டிருக்கிற பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதனால அவங்க வந்து ரொம்ப சுலபமாகவும் இயல்பாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுடைய கர்ப்பத்தையும் பிரசவத்தையும் கொண்டாடி செய்ய வேண்டிய ஒரு விஷயமோ வழிய கவலைப்பட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற ஒரு விஷயமே இது கிடையாது. சரி, மன குழப்பத்தோடும் பய உணர்வோடும் கர்ப்பிணி பெண்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரசவம் என்பது அனுபவித்து ஆனந்தத்தோடு மேற்கொள்ள வேண்டிய ஒன்றுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக நேர்களே, இதுவரைக்கும் சுகப்பிரசவம் குறித்து பல பயனுள்ள தகவல்களை மிகவும் தெளிவாக நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் மகப்பேறு நிபுணர் டாக்டர் சிவதேவி கருணாகரன். டாக்டர், உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நன்றி சரஸ்வதி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலைப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சரஸ்வதி கன்னியப்பன். யாவரும் நலம், யாவரும் நலம், யாவரும் நலம், யாவரும் நலம்.